என் அன்பு குழந்தையே நீ அதிகாலை நேரத்தில் எழுந்து எனக்கு வேண்டியதை செய்து என் முன்னால் உட்கார்ந்து ஆனந்தமாக பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாய் என்னுடைய நாமத்தை அன்பாக உச்சரித்து கொண்டிருக்கிறாய் உண்மையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உன்னுடைய இந்த செயல் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நான் மகிழ்ச்சியாக இருந்தால் என்னுடைய பக்தர்களையும் நான் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன் என்பது உனக்கு தெரியுமா காரணம் நீ ஒவ்வொரு முறையும் என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் விடாமல் ரொம்பவும் ஆனந்தமாக பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாய் என்னுடைய நாமத்தை உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்கிறாய் இதனால் நான் என்னையே மறந்து விடுகிறேன் உன்னுடைய வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் என்பதை நீ உணர்ந்து விட்டாயா என்னை உன் அன்பால் இங்கே கட்டி வைத்து விட்டாய் உன் இல்லத்தை விட்டு என்னால் வெளியே செல்ல முடியாமல் நான் அன்புக்கு அடிமையாக இங்கேயே இருக்கிறேன் உன்னுடைய இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன நீ இதுபோல் என்னை ஆராதித்ததில்லையே ஏன் இப்படி என்று நான் சிந்திக்கத் தொடங்குகிறேன் காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் இருக்கும்போது கூட நீ என்னை இப்படி ஆராதனை செய்ததில்லையே இப்போது மாறுவதற்கு காரணம் என்ன ஏதோ ஒரு காரணம் உன்னை மாற்றி இருக்கிறது ஆனாலும் இந்த மாற்றம் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது நான் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இல்லத்தையும் இனி ஆனந்தமாக மாற்றப்போகிறேன் உன்னை சுற்றி இருக்கும் துன்பங்களை நான் விரட்டி விடுவேன் இன்பங்களை மட்டுமே உன் இல்லத்தில் குடி செய்ய வைப்பேன் ஒவ்வொரு நிலையிலும் நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்போகிறாய் காலையிலும் மாலையிலும் இரண்டு நேரத்திலும் எனக்காக நேரத்தை ஒதுக்கி என்னோடு நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் நானும் இப்பொழுது உன்னோடு பேசத் தொடங்கிவிட்டேன் அதை நீ உணர்ந்து விட்டாய் என்பதையும் நான் கண்டுகொண்டேன் காரணம் என்னுடைய சிறு சிறு அசைவைகளையும் நீ நுணுக்கமாக கவனித்து கொண்டிருக்கிறாய் இவையெல்லாம் ஏற்பட்ட மாற்றம் எப்படி என்று நான் வியந்து போயிருக்கிறேன் இந்த மாற்றம் ஏற்பட காரணம் உன் மனதில் என்னை முழுவதுமாக கொண்டு போய் வைத்து விட்டாய் உன் மனம் முழுவதும் நான் இருப்பதால் என்னுடைய சிறு சிறு செய்கைகளும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது உன் துன்பத்தை எல்லாம் மறந்து என்னையே நீ ஜபித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன உன் துன்பம் இனி உன்னை விட்டு விலகிவிடும் என்பதற்காகத்தானே அப்பா நான் இப்போது உனக்கு ஒரு உறுதிமொழி தருகிறேன் என்னை எப்படி ஆனந்தமாக படுத்தினாயோ அதைப்போல உன்னுடைய குடும்பம் முழுவதும் ஆனந்தமாக்க நான் முயற்சியை எடுத்துள்ளேன் இது நாளைக்கு நடந்துவிடும் இல்லை இன்றைக்கு நடந்துவிடும் என்று பொய் சொல்ல மாட்டேன் அப்படி உடனடியாக நடந்தால் அது இன்பமாக இருக்காது நீ ஒவ்வொரு படிக்கட்டு ஏறி சென்றால்தான் மேலே செல்ல முடியும் ஒரேடியாக மேலே செல்ல நீ முயற்சி செய்யவும் கூடாது அதற்கு அப்பா உன்னை விடவும் மாட்டேன் ஒவ்வொரு படிக்கட்டாக அது வெற்றி படிக்கட்டாக இருக்கும் நீ மேலே செல்ல செல்ல உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது பணம் பொருள் பதவி படிப்பு திருமணம் என எல்லாமே உனக்கு தேடி வரும் நீ நினைத்தது எல்லாம் வெற்றி பெறும் என்பதை மட்டும் நான் உனக்கு வாக்காக கொடுக்கிறேன் காரணம் நீ செய்து கொண்டு வரும் இந்த அதிகாலை பூஜை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இந்த மகிழ்ச்சி எனக்கு வந்ததால் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதை நான் உனக்கு வாக்காக கொடுக்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் மாலை பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்